Shemanarayana. The auspicious prayer now. Upanishad, Vedam, Paramatmikam. Whatever is the auspicious thing is that he is going to chant now. When you heard the mantra, the auspicious mantra will purify our soul. Jai Shemanarayana. ॐ अग्निमेण पुरोहितं यज्ञस्य देवमृत्युजम् होतारकं दत्तदातामा हरे आम् इषत्वार्जयत्वा वायवस्त्वा पायवस्तदेवावस्तपिता प्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मण आव्यायत्वमग्निया देवपागमोर्जस्वदेवयस्तुते प्रजापतेरणमीवा यक्ष्मावस्ते नयीस्तमागसकुं रुद्रस्य हरि परिवारणक् सर्वास्मिन् गावधो स्यात् वक्षिरजमानस्य पशून् पाहि हरिः आम् हरिः आम् आज्ञायाहि वीतये कृणानो अव्यदादये निगादादस्ति భరతపతి రామచంద్ర స్వామిని విశేష రామకోటి నిర్మాణ విశేష త్రివారాధ కర్మణి సామగాన వేదమవతారయ ஆச்சரியமான கிரந்தங்கள் அதாவது நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதி மிகவும் ஞானியாக திகழ்ந்தார். அந்த அவர் எழுதினதான ரகுவீர கத்தியம்னு சொல்லக்கூடிய ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணத்தை சுருக்கி சொல்லக்கூடியதான ஒரு கத்தியம் அது. ரொம்ப வாயிலே நுழையாத நரடான ரொம்ப கஷ்டமான ஒரு கத்தியம்.
அது இப்போ அனுசந்தானம் பண்ணிருக்கோம். எல்லாரும் ராமனை பிரார்த்தனை பண்ணி அதை சரி கேட்டு இது பண்ணிக்க வேண்டியது. 700 years ago, the auspicious Vedanta Desikan is a deep devotee of Lord. He wrote the Raghuvira Gadhyam, very, very auspicious one. When you heard, the Atma will purify it. Very hard to say the mantra, even word by such a very great heart of the mantra of the auspicious Raghuvira Gadhyam. Jai Shri Mannarayan. Sriman Venkatanatarya Kavitartika Kesari இந்த மகான் பிரபஞ்சம், இந்த ராமாயணம் பூரா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹிருதயமும் காலால கேட்டு இங்க அனுபவிச்சிருக்கு. இந்த ராமாயணம், இந்த வார்த்தைகள் எல்லாம் ராமாயணத்தை என்ன கேட்டா என்ன பலன் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும்னு அவரே சொல்லியிருக்கார். இந்த மகானை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். இவர் எப்படின்னு கேட்டா, ரொம்ப ஒரு திருப்பதியில பகவானுடையதான மணி காணாத போயிடுச்சு. இவா பெருமாள் சேவிக்கும் பொழுது இவா அப்பா அம்மாவோ, அப்போ மணி காணாத போயிடுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு, இந்த இவருடைய அம்மா அவளுக்கு மணியை முழுங்கின மாதிரி ஒரு கனவு. சரி அப்படி வந்து பார்க்கும் பொழுது பகவான் சொப்பனத்துல வந்து, நான் தான் உங்களுக்கு பிள்ளையா வந்திருக்கேன், எல்லாம் நம்மளுடையதான விசிஷ்டாத்வைதங்கிறதான அந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவானுடையதான கண்டை மணியினுடையதான அம்சமாக தேசிகர் புரட்டாசி மாசம் அதே திருவோண நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார். அப்படிப்பட்டதான அந்த தேசிகர் ரொம்ப வைராக்கியம், ரொம்ப எது பத்தியும் கவலை இல்லை, பகவானுடையதான சரணாகதி மட்டும்தான் அவருடையதான ஒரு உயிரா இருந்து அப்படியே அவர் இருந்தவர். ஒரு சமயம் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து, இனி இவர் இப்படி இருக்காரு, ரொம்ப பரதேசி மாதிரி இருக்காரு, எதை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறார், பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறார், நகையா பொண்ணா கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பிக்ஷை எடுத்துன்னு போவா வீதியில. அதுல அரிசி போடுவா, அந்த அரிசிய தணிகை பண்ணி பச்சனம் பண்ணி தான் சாப்பிட்றது. அதுதான் அந்த அரிசியில கொஞ்சோண்டு பவுன் பவுனா அரிசி மாதிரி பண்ணி அதுல கொட்டிட்டா சேர்த்துட்டாங்க. அப்ப சேர்த்துக்கும் போது அதை வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி அதை வாங்கி வீட்டு கொண்டு வந்து பார்த்து கொட்டினாக்கா, இந்த அம்மா அதை பார்த்து, என்ன அப்படியே ஒரே அரிசியில இப்படிலாம் பவுன் பவுனா இருக்கு, என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதை அவர் பார்த்துட்டு, ஓ இது பத்தால் தான் ஏதோ பண்ணியிருக்காளாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாண்டி, இதில் இதுதான் பாவமான அரிசி, அது அதை ஓரமாக கொண்டு போய் வச்சிருந்துட்டு இந்த அரிசியை மட்டும் பொறுமையாக எடுத்து நாராயண ஸ்மரணம் சொல்லி பொறுக்கி போட்டுக்கோ, மீதி அந்த பவுன் அரிசிலாம் அப்படியே குப்பையில கொட்டிட்டு, குப்பையில கொண்டு போய் கொட்டி அதை அப்படியே இது பண்ணி, அதுக்கப்புறம் சாட்சாத் மகாலட்சுமியே அவருக்கு அனுகிரகமாயி உன்னுடையதான குடும்பத்தை வரணும்னு இது பண்ணப்பா அப்படின்னு ஸ்ரீ ஸ்துதியை சாதிச்சாருலாம் எவ்வளோ கதைகள். ஒரு சமயம் அவருக்கு எதிராளிகள் என்ன பண்ணா, செருப்பு தோரணம் கட்டிட்டா அவர் தலையில இடிக்கணும் அப்படின்ட்டு, அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு. இவர் அந்த ரோடு வழியா தான் அவர் போயாகணும். அந்த செருப்பு தோரணம் கட்டியிருக்கும் பொழுது அந்த உள்ள அவர் போகும் பொழுது தலையில செருப்பு இடிச்சிருது. இடிச்ச உடனே பார்த்துட்டு யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கேட்கும் பொழுது இவர் சொன்னாரா, செருப்பு தோரணை பத்தி நான் இது பண்ணலப்பா, எனக்கு யார் ஒருத்தவாலும் எனக்கு பக்தர்கள் தான், பக்தர்களுடைய திருவடி என் பட்டதான் நான் இருக்கட்டே அப்படின்னு மண்ல முழுந்து சாஷ்டாகமா சேர்த்துட்டு அந்த செருப்பு தலையில வச்சாரா, யார் அவன் கட்டினானோ அவன் காலில் விழுந்து கதறி அழுது, உங்களுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பகவானே கிருஷ்ணனே அதுதானப்பா சொன்னா, என்னுடையதான பகவான் ஒரு பூஜை பண்றேன்னு சால கிராம பொட்டியை திறந்து உள்ள கொண்டு வச்சு பூஜை பண்ணானா, தர்மபுத்திரன் பார்த்துட்டு என்ன பூஜை பண்ணி பண்ற, உலகத்தை எல்லாரும் உள்ளதான பூஜை பண்றா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது காமிக்கல. மறுபடியும் நாரதர் ஒரு சமயம் வந்தார் அந்த மாதிரி பாக்குறதுக்கு. நாரதர் குடிச்சிட்டாரு கிருஷ்ணனை, கொஞ்சம் காட்டு என்ன அப்படின்னா, தவளோட மண் இருந்துதான், என்னதான் இது மண் வச்சு பூஜை பண்ற அப்படின்னா, இல்ல இல்ல என் பக்தாலாம் யார் யாரெல்லாம் நிதிச்சாலும் அந்த மண்ணெல்லாம் வச்சிருக்கேன், அவளுடையதான ஹிருதயத்தை நான் பூஜை பண்றேன், என்ன யார் ஸ்மரிக்கிறாளோ, ஏதாம்மா பிரபத்தியந்தி தாம் ததைவ பஜாமியகம் என்று சொல்லி அவர்களே தான் நான் ஸ்மரணம் பண்றேன். என்ன யார் நினைக்கிறா, திரௌபதி நினைச்சா அங்க போனேன், என்ன யார் நினைச்சா அவளையெல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லி அப்படி இது பண்ணும்போது வேதாந்த தேசிகர் அந்த மாதிரி தலையில செருப்படி வாங்கிட்டு அந்த மாதிரி பாதுகா சகஸ்திரம் எல்லாம் எழுதி 1000 ஸ்லோகம் ஒரு ராத்திரில எழுதி நிறைய கதைகள். நேர காலம் இல்லை நம்ம இங்க சொல்றதுக்கு, எல்லாரும் உங்களோட கலந்துருந்ததுக்கு. இப்ப 4 ஸ்லோகத்துல ஒரு 15 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பிரசாதம் அறிவோம். தேவதேவோத்தமா தேவதா சர்வமா விசேஷதா அதானா ராகப்பிரியா அதானா ராகமா சிராவையா
பிரகாசமா இருக்கார். அதனால தில்லானா பிரியா தில்லானா ஆஸ்ரானயா.